ஒரு போயட், அதாவது ஒரு கவிதை எழுதுறவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. கவிதை எழுதுறவர் வந்து தமிழ் நம்பி அப்படின்றவர் 35 பேஜ் உள்ள லிரிக்ஸ், அதாவது பாட்டு பாட்டு எழுதுறவர் கவிதை எழுதுறவர் எது வேணாலும் வச்சுக்கோங்க. ஸோ அந்த பாட்டு வரிகள் 35 பேஜ் இருந்த பாட்டு வரிகள் வந்து டேமேஜ் ஆயிடுது, வேஸ்ட் ஆயிடுது. எப்படின்னா மழையால், ஓகேவா? அது அது குறி அது சம்மந்தப்பட்ட ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தமிழ் நம்பிக்கு அது எழுத 5 பேஜ் எழுத ஒரு நாள் எடுத்திருக்காரு அப்படின்னா, மொத்தமாக அவர் 35 பேஜ் வேஸ்ட் ஆயிடுச்சுல, அதை எத்தனை நாளில் எழுதியிருப்பாருன்னு கேட்குறாங்க. ஸோ மொத்தமாக எத்தனை பேஜ் போச்சு? 35 பேஜ் போச்சு. ஒரு நாளில் எத்தனை பேஜ் எழுதுவார்? 5 பேஜ் எழுதுவார். அப்போ மொத்தமா எத்தனை நாள் ஆயிருக்கும்? 35/5 பண்ணா என்ன கிடைக்கும்? 7. சோ 7 டேஸ் ஒர்க் வந்து வேஸ்டா போயிடுச்சு, ஓகேவா? அடுத்தது 4 பேஜ்ல வந்து 1800 கேரக்டர்ஸ், கேரக்டர்ஸ்னா எழுத்துன்னு வச்சுக்கோங்க, லெட்டர்ஸ். இதுல இந்த சம பொறுத்த வரைக்கும் கேரக்டர்ஸ்னா லெட்டர்ஸ், எழுத்துக்கள். சோ 4 பேஜ்ல இவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா மொத்தமா 35 பேஜஸ்ல எவ்வளோ லெட்டர்ஸ் வேஸ்டா போச்சு, அதாவது வீணா போயிடுச்சு அப்படின்னு கேக்குறாங்க. சோ 4 பேஜ்ல எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 1800. அப்போ ஒரு பேஜ்ல எவ்வளோ இருக்கும்? 1800/4, 1 × 4 × 5 × 450. ஸோ 450 இருக்கும், ஓகேவா? அப்போ 35 பேஜ்ல எவ்வளோ இருக்கும்? 450 × 35 ஈக்குவல்ஸ் டு பண்ணுங்க, 450 × 35 பண்ணுங்க, 0 25 20 22 0 15 12 13 0 5 7 5. ஸோ மொத்தமா 15,750 கேரக்டர்ஸ் வந்து வேஸ்டா போயிடுச்சு, ஓகேவா? அடுத்தது ஒரு பேஜ் வந்து எழுதுறதுக்கு வந்து அவருக்கு வந்து 250 ரூபா செலவாயிருக்கு, அதை தயாரிக்கிறதுக்கு வந்து 250 ரூபா செலவாயிருக்குன்னா மொத்தமா எவ்வளோ ரூபா லாஸ் ஆயிடுச்சு அப்படி கேக்குறாங்க. ஸோ ஒரு பேஜுக்கு எவ்வளோ? 250 ரூபா ஆச்சு. அப்போ 35 பேஜுக்கு 35 × 250 ஈக்குவல்ஸ் டு பண்ணுங்க, 250 × 35, 0 5 2 10 12, 0 15 6 7, 0 5 7 8. ஸோ எவ்வளோ? 8,750 ருபீஸ் வந்து வேஸ்டா போச்சு, ஓகேவா? அடுத்தது அவர் கவிமான்னு ஒருத்தரை ஹெல்ப்க்கு வச்சுக்கிட்டு திரும்பவும் அந்த பேஜஸை வந்து ரெடி பண்றாரு, அவர் தொலைச்சது வேஸ்ட் பண்ணதெல்லாம் திரும்பவும் ரெடி பண்றாரு, ரீக்ரியேட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, அதாவது திரும்பவும் பண்றாரு ரீக்ரியேட்னா, ஓகேவா? அப்படி பண்றாருன்னா 7 பேஜஸ் வந்து ஒரு நாள்ல முடிக்கிறாங்க, ஓகேவா? அப்போ எத்தனை நாள் மொத்தமா ஆகும் அந்த 35 பேஜை இது பண்றதுக்கு? எத்தனை நாள் ஆகும்? ஸோ 7 பேஜஸ்க்கு ஒரு நாள். அப்போ 35 பேஜஸ்க்கு 35/7 ஈக்குவல்ஸ் டு 5 டேஸ். ஸோ 5 நாள் இருந்தா அவங்களால திரும்பவும் அந்த புக்கு ரெடி பண்ணிட முடியும், ஓகேவா? அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. இப்போ அவர் ஹெல்ப் பண்ணதுக்காக கவிமானுக்கு வந்து 100 ரூபாய் கொடுக்கறாரு ஒரு நாளைக்கு அப்படின்னா மொத்தமா எவ்வளோ அமௌண்ட் வந்து கவிமானுக்கு கொடுப்பாரு? ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ? 100 ரூபாய். அப்போ 5 நாளைக்கு எவ்வளோ? 5 × 100 ருபீஸ், 500. ஸோ 500 ருபீஸ் கொடுக்கறாரு, ஓகேவா? சாரி, ஒரு பேஜுக்கு 100, அப்போ 35 பேஜஸ்க்கு 35 × 100, அதாவது 3,500 ருபீஸ் கொடுக்கறாரு, ஓகேவா?